நினைக்கிறேன் ஒவ்வொரு லைக்கும் இன்னும் நிறைய பேருக்கு வந்து நம்மளோட வீடியோஸ் கொண்டு போய் சேர்க்கும். சோ மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டுருக்கோம் உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வாங்க இன்னைக்கு டேல நம்ம என்னெல்லாம் ஃபாலோ பண்றோம்னு சொல்லிட்டு பாக்கலாம். அதுக்கு முன்னாடி சில டவுட்ஸ் எல்லாமே கேட்டிருக்கீங்க இல்லையா, அதுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் சொன்ன விஷயம், சிஸ்டர் உங்களுக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி குரல் எல்லாமே தெரியுது, உங்க மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது, நீங்க பேசுறத வச்சு நாங்க வந்து கண்டுபிடிச்சோம் சிஸ்டர், கொஞ்சம் உடம்ப பாத்துக்கோங்க, நீங்க வந்து நல்லா இருந்தாதான் உங்க ஃபேமிலி நல்லா இருக்க முடியும், எங்களுக்குமே இப்ப நிறைய டிப்ஸ் எல்லாமே நீங்க வந்து சொல்லிட்டு இருக்கீங்க, எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு, அதுக்கு நீங்க வந்து நல்லா இருந்தாதான் இது எல்லாமே பண்ண முடியும், சோ உங்களோட உடம்ப நல்லா பாத்துக்கோங்க சிஸ்டர், நிறைய கஷாயங்கள் எல்லாமே சொல்லியிருந்தீங்க எல்லாருமே, இவ்வளவு விஷயங்கள் வந்து சொல்லி அவ்வளோ ஒரு லவ் அண்ட் சப்போர்ட் வந்து கொடுக்குறீங்க. இது வரைக்கும் நம்ம வீட்டில் உள்ளவங்க வந்து கேட்பாங்க நமக்கு உடம்பு முடியலன்னா, அதுதான் வந்து இவ்வளவு பேர் எனக்கா வந்து ஃபீல் பண்ணி இவ்வளவு பேர் கேட்டது அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. எனக்கு ரொம்ப எல்லாம் முடியாம இல்ல சிஸ்டர், கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா தொண்டை வந்து கரகரப்பா இருக்கும்ல அந்த மாதிரி வந்து இருக்குது. இங்க வந்து டெல்லியில ரொம்ப கிளைமேட் ரொம்ப மோசமா இருக்கு, அதிக மழையும் பெய்யுது, நல்லா வந்து வெக்கையும் கிளப்புது. சோ அந்த மாதிரி கிளைமேட் இருக்கனால நிறைய வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு லூஸ் மோஷன் போறது, வாமிட்டிங் இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு மாதிரி மிக்சடா வந்து இருக்குது இங்க டெல்லியில இருக்க எல்லாருக்குமே, எனக்கு மட்டும் இல்ல. சோ அதனால எனக்கு வந்து பாத்தீங்கன்னா தொண்டை கரகரப்பு, ஒரு டயர்ட்னஸ், அந்த மாதிரி ஒரு ஃபீவர் வர்ற மாதிரி, அந்த மாதிரி உடம்பு போட்டு உழுக்குற மாதிரி வந்து இருக்குது. சோ வந்து நம்ம வந்து அசந்து படுத்துட்டோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், நம்மள வந்து அப்படியே வந்து அமைக்கிடும். சின்ன சின்ன வேலைகளை ஏதாவது ஒண்ணு பார்த்து டைவெர்ட் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா எப்படினாலுமே ஒரு காய்ச்சலோ ஒரு ஒரு சளியோ வருதுன்னா ஒரு ஒரு வாரம் கண்டிப்பா அது வந்துட்டு தான் போகும், தங்கிட்டு தான் போகும் நம்ம வீட்டுல நம்ம உடம்புல அந்த மாதிரி. சோ அந்த மாதிரி இருக்கும்போது படுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா அமைக்கிடும். சோ அதனால சின்ன சின்ன வேலைகள் அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்குவேன். அந்த அளவுக்கு ரொம்ப எல்லாம் முடியாம இல்ல சிஸ்டர், ஓரளவுக்கு நான் சமாளிக்கிற அளவுக்கு தான் இருக்கு. சோ எல்லாரும் கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒருத்தவங்க தாங்கறதுக்கு ஒரு கைகள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தாங்கறதுக்கு ஒரு ஆள் இருந்தா வலி கூட பல மடங்கா தெரியும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஏன்னு பாத்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்காரு அப்படின்னா அன்னைக்கு எனக்கு உடம்பு முடியல அப்படின்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அப்படியே சுணங்குவேன், அதுவே அவர் இல்ல அப்படின்னா அந்த வேலையை எல்லாமே நம்ம பாக்கணுமே சொல்லிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி வரட்டிருமல் மட்டும்தான் வந்து வருது. ஒரு வேலையில் அவர் வந்து ஆபீஸ் போயிட்டாரு அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்கோம் அப்படின்னா நம்ம தான் அந்த வேலைகளை வந்து பார்ப்போம், அப்படியே டைவெர்ட் பண்ணிடுவோம், அதுல இருந்து நம்ம அந்த மூட்ல இருந்து வெளியில வந்துருவோம் சரிங்களா. அதுலயே இருந்துகிட்டு இந்த சுணங்கி படுத்தோம் அப்படின்னா ரொம்ப வந்து நம்மளை போட்டு அமைக்கிடும். சோ அதைதான் நான் வந்து ஃபாலோ பண்றேன். சோ அதனாலதான் சரியாயிடும், ஒரு வாரம் தானே, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரெஸ்ட் எடுத்து எடுத்து எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து சமாளிச்சுக்கலாம். ரொம்ப நன்றி சிஸ்டர்ஸ் எல்லாருமே கேட்டதுக்கு. அதுக்கப்புறம் பிரேமா அம்மா, அவங்களுக்கும் உடம்பு முடியலைன்னு சொல்லியிருந்தாங்க, ஆனா என்ன வந்து அவ்வளவு விசாரிச்சிருந்தாங்க, அவங்க ஒரு 50 வயசு, அவங்க சொன்னாங்க சின்ன பிள்ளைங்க எல்லாம் ப்ரோக்ராம் போட்டு பாக்குற மாதிரி உன்னோட வீடியோஸ் நான் வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்டடா பாக்குறேம்மா, நீ பேசுறது நல்லா இருக்கு, நீ பண்றது எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 வயசு அம்மா நம்மள வந்து சொல்லும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் சொல்லுங்களேன். அவங்க எல்லாம் வாழ்ந்தவர்கள், அவங்க சொல்லும் போது அவங்க வார்த்தையா அது கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க வந்து சொல்றாங்க நம்ம நீ வந்து வீடியோஸ் வந்து உன்னோட இதை பாக்கலாம்னா இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லா சிஸ்டர்ஸுமே அப்படிதான் சொல்றீங்க, ஏதோ ஒரு ஃபேமிலி கனெக்ட் ஆயிடுச்சுங்க, அவ்வளோ ஒரு இது லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்குறீங்க. அந்த மாதிரிதான் இருந்தது. சிரிச்ச முகத்தோட இருக்கீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு, எதா இருந்தாலும் சிரிச்ச முகத்தோட ஃபேஸ் பண்ணிட்டோம்னா எல்லாமே வந்து சரியாயிடும். அது போக எனக்கு வந்து என் மூஞ்சி எல்லாம் சிரிக்கலன்னா வச்சுக்கோங்க, மூஞ்சி கேவலமா இருக்கும், என் மூஞ்சி சிரிச்சா மட்டும்தான் நல்லா இருக்கும். எங்க வீட்லயுமே சொல்லுவாங்க, வீட்டுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு நம்மள சொல்லிட்டாங்கன்னா அப்படியே கம்முன்னு இருப்பேங்க அப்படியே. அப்ப என் மூஞ்சி என்னாலே பார்க்க முடியாது, ஆனா ஏ ஃபேஸ்ல சிரிப்பு இருந்தாதான் நல்லா இருக்கும். சின்ன பிள்ளைல இருந்து ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அது அப்படியே இருக்கும்ல நம்ம மூஞ்சில, அதுதான் அப்படியே வந்து இருக்குது. அப்புறம்
கமெண்ட்ஸ் எல்லாமே பாக்கலாம். அப்புறம் ஜெயப்ரியா சிஸ்டர் கூட சொல்லிருந்தீங்க, டூ டேஸ் வெயிட் ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க சிஸ்டர், கனகா சிஸ்டரா இருக்கட்டும், தங்கம் சிஸ்டர், நிறைய பேர் சொன்னீங்க ரெஸ்ட் எடுத்துட்டு பாருங்க சிஸ்டர் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படிலாம் சொன்னீங்க. பரவாயில்ல, ரெஸ்ட் நம்ம கொடுத்துட்டே இருந்தோம்னா நம்மள வந்து அமைக்கிட்டே தான் இருக்கும், நம்மளோட வேலையை கொஞ்சம் கொஞ்சம் பாத்துக்கலாம். அதுக்காக ஓவரா ரெஸ்ட் எடுத்தோம்னா அப்புறம் ரொம்ப ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஆயிடும். சோ கொஞ்சம் கொஞ்சம் வந்து சமாளிச்சுப்பேன். ஓவரா எனக்கு அந்த அளவுக்குலாம் இல்ல, இந்த த்ரோட்டு இந்த எப்படின்னா இருமல் வரட்டு இருமல் வருது அதுதான், கொஞ்சம் வந்து உடம்பு குழஞ்சதுதான் கொஞ்சம் இப்ப பரவாயில்ல. அதான் சிஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் நேத்து போட்ட வீடியோல வந்து வீடியோ வந்து கொஞ்ச நேரம் வந்து மியூட் ஆன மாதிரி சவுண்டே இல்லாம ஆயிடுச்சு அப்படி சொன்னீங்க நிறைய பேரு. அது பாத்தீங்கன்னா சவுண்டு வந்து அதுவாவே மியூட் பண்ணி விட்டுட்டேங்க, தெரியாம என்ன அறியாமலே, அதனாலதான் அப்படி ஆயிடுச்சு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த அளவுக்கு நம்மளோட வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாக்குறீங்க, சோ அதனாலதான் அவ்வளவு கண்டுபிடிக்க முடிஞ்சது. நான் வந்து நேத்து தம்பியோட ஸ்கூலுக்கு அப்படியே போயிட்டு நாங்க வந்து வெளில போயிருந்தோமா, சோ அதனாலதான் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு போனதுனால என்னால வந்து கமெண்ட்ஸ்க்கு எல்லாம் கொஞ்சம் லேட்டா ரிப்ளை பண்ணேன். அதுக்கப்புறம் குமார் முருகேஸ்வரி அவங்க வந்து பாத்தீங்கன்னா 61ல இருந்து 60க்கு வந்து நான் வந்துட்டேன் சிஸ்டர், நான் வந்து எப்பவுமே கிவ் அப் பண்ணிடுவேன், இன்னைக்கு இந்த தடவை நான் வந்து இவ்வளவு குறைக்கிறதுக்கு காரணமே உங்களோட மோட்டிவேஷன் தான் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே பாருங்க, அதுவே உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன்லாம் இருக்கும். கண்டிப்பா வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணிடலாம், ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு கிவ் அப் பண்ணிருவாங்க கண்டிப்பா எல்லாருமே, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அப்படிதான் இருக்கும். ஆனா போக போக நம்மளால வந்து முடியுங்க. நீங்க வந்து உங்களோட கோல் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமா இருந்து கண்டிப்பா எனக்கிட்ட வந்து ரிசல்ட் சொல்லுங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இவ்வளவு முடியாதோட எங்களுக்காக வீடியோ போட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் அப்படின்னு சொன்னீங்க. என்னோட நான் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்கேன், அதை வந்து கரெக்டா நான் வந்து பண்ணணும். அது போக அதுக்காக நான் ரொம்ப வந்து ரிஸ்க்கும் எடுத்துட மாட்டேன், கவலைப்படாதீங்க, என்னால முடியுன்றதுனாலதான் வந்து பண்றேன் சிஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு வந்து சீக்கிரமா வீடியோ போட்டதுக்கு காரணம் அப்படிதான், காலையில வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு தம்பிக்கு சிம்பிளா பண்ணி கொடுத்தேனா, சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வேலைகள் வந்து கொஞ்சம் வந்து கம்மியா இருந்ததா, சோ எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெளில போக வேண்டிய வேலை இருந்தது. சோ அதனாலதான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எல்லாருமே நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க சிஸ்டர்ன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் சுரக்காய் ஜூஸ் வந்து மிட் மார்னிங்ல எடுக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா சுரக்காய் ஜூஸ் வந்து தொப்ப குறையறதுக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சுரக்காய் ஜூஸ், வெண்பூசணி அதெல்லாமே ஜூஸ் பண்ணி குடிங்க, ரொம்ப ரொம்ப நல்லது வெயிட் லாஸ்க்கு. அது போக தொப்ப குறையறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கருப்பு கவடி கஞ்சி வந்து நேற்று போட்டிருந்தோம் இல்லையா, அதுல வந்து மோர் கலந்து குடிக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. கலந்து குடிக்கலாம், நல்லா கூல் மாதிரி நல்லா டேஸ்டாவே இருக்கும். அதுக்கப்புறம் பயிர் வகைகள் எல்லாமே எவ்வளவு சிஸ்டர் எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு அப்படின்னு கேட்டிருந்தீங்க. பயிர் வகைகள் எல்லாமே வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு தாங்க, எது எடுத்தாலுமே அவ்வளவுதான், அந்த அளவுக்கு போதும். அதுக்கப்புறம் இந்த கருப்பு கவுனி அரிசி இருக்குல்லையா, அதை வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டர் கனகா சிஸ்டர் தான் சொல்லியிருந்தாங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா லைட்டா நல்லா குருண மாதிரி நொறுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து குக்கர்ல போட்டு வேக வச்சுக்கலாம், இவ்வளவு ப்ராசஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கண்டிப்பா சிஸ்டர் இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தட், அதனால நான் வந்து ஷேர் பண்ணேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, கண்டிப்பா அடுத்தடுத்த வீடியோல ஷேர் பண்ணலாம். அதுக்கப்புறம் பிளாக் டீ பிளாக் காஃபி வந்து வெயிட் லாஸ்க்கு உண்மையாவே ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. பிளாக் டீ பிளாக் காஃபி என்னன்னு பாத்தீங்கன்னா பசியின் தன்மையை நமக்கு வந்து கட்டுப்படுத்தி கொடுக்குது. இப்போ நம்ம டயட்ல இருக்கோம்னா சில ஃபுட் சாப்பாடுலாம் லிமிட்டடா எடுக்கிறோம், அதை வந்து நமக்கு வந்து கட்டுப்படுத்தி கொடுக்குது, அந்த பசியின் தன்மையை, அதுதான் நமக்கு வந்து முக்கியம். சோ அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது, அது போக வெயிட் லாஸ்க்குமே ஹெல்ப் பண்ணும், குடிக்கலாம் தாராளமாக. அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து பரோட்டா சாப்பிடலாமா பரோட்டா சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க. பரோட்டா வந்து மைதால பண்றது சாப்பிடவே கூடாது, உங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்குன்னா கோதுமை மாவுல வீட்லயே செஞ்சு ஒன்னே ஒன்னு வந்து சாப்பிட்டுக்கோங்க ஆசைக்காக. உங்க ஏஜ் என்ன சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. என்னோட ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 29. என்னோட ஹைட் கேட்டிருந்தீங்க, 5.3 என்னோட ஹைட்டு. அதுக்கப்புறம் எவ்வளவு வெயிட் லாஸ் நீங்க வந்து பண்ணிருக்கீங்க, எவ்வளவு நாள்ல வந்து பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்க. நான் வந்து 15 கிலோ வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணிருக்கேன், 3 மாசத்துலயே வந்து பண்ணிருந்தேன். ஆனா நம்ம வந்து எப்படி எடுத்து பண்றோம், எவ்வளவு நாள் கன்சிஸ்டண்டா நம்ம வந்து பண்றோமோ அதை பொறுத்துதான் நமக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் பிரஸ்ட் ஃபீடிங் மாம்க்கு வந்து சொல்லுங்க சிஸ்டர் அப்படின்னு சொன்னீங்க. எப்பவும் சொல்ற மாதிரிதான், ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் அவாய்ட் பண்ணிட்டு மில்லட் ரைஸஸ் எல்லாம் சாப்பிடறது உங்களுக்குமே நல்லது, குழந்தைங்களுக்கும் நல்லதுதான். இல்ல ஒயிட் ரைஸ் வந்து சாப்பிடணுன்ற பட்சம் சாப்பிடுறீங்கன்னா கொஞ்சமா ஒயிட் ரைஸ் எடுத்துட்டு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் அதிகமா எடுத்துக்கோங்க. இப்போ ஒரே நேரத்துல 4 இட்லி சாப்பிடுறீங்கன்னா அந்த இடத்த ரெண்டு ரெண்டா பிரிச்சு சாப்பிடுறது அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. சாதத்தை சாப்பிட்டுதான் நம்ம வந்து பிரஸ்ட் ஃபீட் பண்றவங்க எனக்கு வந்து நிறைய பசிக்குதுன்னு சொல்லிட்டு சோற அப்படியே சாப்பிடணும் அவசியம் கிடையாது, ஹெல்த்தியான விஷயமா தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க, வெயிட் லாஸும் நடக்கும், உங்க பாப்பாவுக்கும் ஹெல்த்தியா வந்து பால் வந்து போகும் சரிங்களா.
அப்புறம் கைக்கூத்தல் ரைஸ் வந்து சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கைக்கூத்தல் அரிசி வந்து சாப்பிடலாம். வெள்ள சாதம் அது வந்து பாலிஸ்டர் ரைஸ் இல்லையா, அதை தவிர்த்து வேற என்ன வேணாலும் சாப்பிடலாம். ஆனா அது குவான்டிட்டி கம்மியா வந்து எடுத்துக்கணும், அதுதான் வந்து முக்கியம். 100-150 கிராம் அதுக்கு மேல வந்து போயிடக்கூடாது. அதுக்கப்புறம் வாக்கிங் போனா நம்மளோட கலோரிஸ் வந்து பேர்ன் ஆகுமா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. வாக்கிங் போனா வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பேர்ன் ஆகும். எப்படின்னா ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்றோம்ல, ஒரு மணி நேரம் நல்லா உடம்பு அசைச்சு வரும்போது எப்படி பேர்ன் ஆகாம இருக்கும்? கண்டிப்பா ஆகும். அதுவே நம்மளோட வெயிட் லாஸ்க்கு பெஸ்ட். அப்படியே உங்களால எக்ஸசைஸ் பண்ண முடியும்னாலும் நீங்க வந்து பண்ணலாம், சரிங்களா? அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. எது பண்ணாலும் உங்களுக்கு வந்து உங்களால முடியும், உங்களுக்கு டயர்ட் ஆகாது. இப்ப நீங்க எக்ஸசைஸும் சேர்த்து பண்ணிட்டு ஒரு ரெண்டு நாள் பண்ணிட்டு நீங்க விடுறதை விட நீங்க வந்து இதை தொடர்ந்து ஒரு வாரம் பண்றது, ஒரு வெயிட் லாஸ் பண்ற வரைக்கும் நீங்க பண்ணுவீங்க இதை வந்து, வாக்கிங்கும் டயட் மட்டுமே வச்சு. சோ அதனாலதான் நான் சொல்றேன், எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒரு ரெண்டு நாள்ல இரிட்டேட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஸ்ட்ரெஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதனாலதான் நான் வந்து எக்ஸசைஸ் அவாய்ட் பண்றது, அதுக்காக பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. உங்களால முடியும்னா பண்ணுங்க, அதுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் கண்டிப்பா வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து அனுப்பியிருந்தாங்க, அவங்களோட பேர் நிஷா, அவங்களோட பொண்ணு பேரு ஷர்மிலான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்பெஷல் சைல்டு வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 17 வயசா, ஆனா அவங்க வந்து ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா டென்ஷன் ஆயிட்டு ஒரு ரொம்ப வந்து சேட்டை பண்ணுவாங்க போல இருக்கு. அவங்களோட நிலைமை அப்படி சிஸ்டர். சோ ஆனா அந்த குழந்தைய நீங்க வந்து பாத்துக்கிறீங்களா, அது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். நீங்க வந்து உங்களுக்கு வந்து கடவுள் தான் வந்து குழந்தைய வந்து கிடைச்சிருக்காங்க, அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். நீங்க வந்து பாத்துக்கிறதுன்றது நாங்க வந்து ஈஸியா வந்து உங்களை பாத்துட்டு சொல்லலாம், ஆனா நீங்க அந்த இடத்துல இருந்து அவங்களை பாத்துக்கிறீங்க பாருங்க, அது பெரிய பெரிய விஷயம். வேற ஏதாவது அந்த பாப்பாவை சரி பண்றதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கான்னு சொல்லிட்டு யாராவது இந்த வீடியோஸ் பாக்குறவங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்களுக்கு 17 வயசு ஆகுதா, அவங்க வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் சைல்டு மாதிரி இருக்காங்களா, அவங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி குணமாக்கலாம் அப்படின்னு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சிஸ்டர் கவலையே படாதீங்க, உங்க பாப்பாவுக்கு சரியாயிடும். நீங்களும் வந்து வெயிட் வந்து குறைக்கணும்னு ஆசைப்படுறீங்க, கண்டிப்பா பண்ணலாம். சின்ன சின்னதா ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ல கேளுங்க, நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல ஷேர் பண்றேன். கவலைப்படாதீங்க சிஸ்டர். சோ இதுதான், அவங்க வந்து டயர்ட் ஆகுறாங்க. பாப்பாவுக்கு வந்து மோஷன் போறது வந்து எல்லாத்துக்குமே இவங்களோட ஹெல்ப்லயே நடக்கிறதுனால கண்டிப்பா வந்து இந்த கஷ்டம் தான் எங்களுக்கு வந்து புரியுது. ஜெயப்பிரியா சிஸ்டர் கூட சொல்லியிருந்தாங்க, உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு ஃபேமிலியா வந்து கமெண்ட்லயே வந்து பேசிக்கிறோம் பாருங்களேன். இப்படிதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்று ஷேர் பண்ணிக்கும் போது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம், மனசுக்கு ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஆகவும் இருக்கும். சோ கவலைப்படாதீங்க சிஸ்டர். யாராவது தெரிஞ்சவங்க இந்த மாதிரி ஸ்பெஷல் சைல்டுக்கு அவங்களுக்கு வந்து ஏதாவது ட்ரீட்மெண்ட் எங்கேயாவது பெஸ்டா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவ்வளவுதான் நினைக்கிறேன், இன்னைக்கு கமெண்ட்ஸ்ல எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணிட்டேன். நாளைக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா நாளைக்கு வீடியோல கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பா வந்து ஷேர் பண்றேன். இன்னைக்கு ரொட்டீன் வந்து பாக்கலாம், ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க பாக்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல வந்து வீட்டுல இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தம்பிக்கு மட்டும்தான் வந்து சிம்பிளா ஏதாவது லஞ்ச் பாக்ஸ் வந்து பண்ணிடலாம் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எப்படி நமக்கு வெயிட் வந்து செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 58.60 வந்து இருக்குது. ஆல்ரெடி நான் வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணிட்டேன், ஜஸ்ட் இப்போ வந்து மெயின்டைன் வந்து பண்ணாலே போதும். ஆனா இந்த ஃபுட் லைஃப் ஸ்டைல் எடுக்கும்போது கண்டிப்பா நீங்க வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வைராகியமா அந்த ஸ்ட்ராங்கா இருந்து நீங்க வந்து பண்ணணும்னு நினைச்சா கண்டிப்பா வந்து ரொம்ப ஈஸியா வந்து பண்ணிடலாம். அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்ல குடிக்கிறதுக்கு இன்னைக்கு இஞ்சி போட்ட பிளாக் டீ தான். எல்லாருக்குமே தெரியும் எனக்கு வந்து கொஞ்சம் தொண்டையும் கொஞ்சம் சளி பிடிச்ச மாதிரி கிளைமேட் வந்து ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்லிட்டு இஞ்சி போட்டு பிளாக் டீ தான் வந்து பண்ணேன், வித்தவுட் சுகர் தான். இது வந்து வெயிட் லாஸ்க்குமே பண்ணும், நம்மளோட ஹங்கர் லெவலை வந்து கம்மி பண்ணி கொடுக்கும், சரிங்களா? அதை வந்து குடிச்சிடுறேன், குடிச்சாதான் கொஞ்சம் வந்து சுதாரிப்பா இருக்கும், தொண்டைக்கும் நல்லா வந்து பாத்தீங்கன்னா இதமா வந்து இருக்குது. நிறைய பேர் நிறைய கசையம்லாம் சொன்னீங்க, அதெல்லாமே வந்து ஃபாலோ பண்றேன் கண்டிப்பா, எது என்னால முடியுமோ அதை. அதுக்கப்புறமா சரி தம்பிக்கு வந்து சிம்பிளா தோசை தாங்க சுட போறேன், அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த அச்சு இருந்தது ரொம்ப நாள் வாங்கி அதையாவது யூஸ் பண்ணி தம்பிக்கு வந்து அதுல குட்டி குட்டியா அழகா ஹார்ட் ஷேப் ஸ்டார் ஸ்டாரு அப்புறம் வட்டம் சொல்லிட்டு இந்த மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணினேன். சரி தோசையும் இட்லி பொடி தான் கொடுக்க போறேன், ஆனா இதை சரி இந்த மாதிரி பண்ணி கொடுத்தனா பிள்ளைக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு பண்ணா இந்த மாதிரி ரெண்டுக்கு இடையில வந்து மாட்டிக்கிச்சு. எப்படின்னா திருப்ப முடியுது, ஆனா அது உழுக்குல இருந்து கீழே வந்து விழுகல, அந்த மாதிரி வந்து இருந்தது. எப்படியோ அதை வந்து ஒரு ஃபோக் ஸ்பூன் இருக்கு இல்லையா, அதை வச்சு எடுத்துட்டேன். ஆனா இந்த பாருங்களேன், இந்த மாதிரி அழகா வந்து பந்து பந்து இட்லி மாதிரி வந்திருந்தது. என்னன்னா அது வந்து ஒரு ஃபோக் ஸ்பூனை வச்சு எடுத்து விடுற மாதிரி இருந்தது. காலையில இந்த கிரியேட்டிவிட்டி உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையில அம்மா அப்பால நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பூ வரைஞ்சு ஹார்ட் வரைஞ்சு அப்புறம் ஸ்டார் எல்லாம் வரைஞ்சு தானே, என்னோட அம்மாலாம் அப்படிதான் எனக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அது மாதிரி டாவோடு கிரிக்கி தள்ளி அதை வந்து அவனுக்கு சுட்டு எப்படியோ வச்சு அது கூட இட்லி பொடி நல்லெண்ணெய் வச்சுட்டேன். அவனுக்கு வந்து சிம்பிளா பேக் பண்ணியாச்சு. கொஞ்சம் வந்து உடம்புக்கு ஒரு மாதிரியா இருக்கு இல்லையா, சிம்பிளா ஏதாவது பண்ணிக்கலாம், பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கும் இல்லையா, அதனாலதான் அதை வந்து பண்ணியாச்சு.
அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து பால் மட்டும் ஆத்தி கொடுத்துட்டேன். அது வந்து தம்பி வந்து கொஞ்சம் சுடுதண்ணி மாதிரி தான், கொஞ்சம் வெது வெதுன்னு வந்து தண்ணி வந்து வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. இந்த பாட்டில்ல அவனுக்கு மதிய வரைக்குமே இந்த பாட்டில் வந்து பாத்தீங்கன்னா வெது வெதுனே வந்து இருக்கும். நான் வந்து குடிச்சு செக் பண்ணிக்கிறேன் அவனுக்கு சூடு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு, ஏன்னா ரொம்ப சூடா இருந்த பிள்ளை கஷ்டப்படுறோம் இல்லையா. அதனால அதுக்கப்புறம் வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டாங்க, விட்டுட்டு வந்துட்டாங்க ஹஸ்பண்டு. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் வந்து பாக்குறாங்க, ஏன்னா மழை ரொம்ப இதுவா இருக்கு இல்லையா, போயிட்டு வர்றதுக்கே இது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கு வீட்லயே இருந்து நல்லா வேலை பார்த்துடலாம்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் ஸ்மூத்தி தான் வந்து எடுக்கிறேன். அது வந்து ஒரு 4-5 ஸ்பூன் சேர்த்துட்டு அதுல சுடுதண்ணி ஆட் பண்ணி சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, நல்லா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஸ்வீட் கிரேவிங்ஸ் எல்லாம் வரும்போது கண்டிப்பா இதை சாப்பிட்டு பாருங்களேன். இதுல உள்ள அந்த ஃப்ரூட்ஸே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்வீட்னஸ் குடிக்கும், நல்ல ஒரு டேஸ்டாவும் இருக்கும், ஃபில்லிங்கா இருக்கும். காலைல சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மதியம் வரைக்குமே வந்து நல்லா பசி இல்லாம இருக்கும், ஆனா நமக்கு தேவையான ஃபைபர் ப்ரோட்டீனும் கிடைச்ச மாதிரி இருக்கும். நல்ல ஒரு பெஸ்ட் பிரேக்ஃபாஸ்டா இருக்கும். நிறைய பேர் வந்து கேக்குறீங்க, சிஸ்டர் இது வந்து எங்க கிடைக்குதுன்னு சொல்லிட்டு, சூப்பர் மார்க்கெட் எல்லா கடைகள்லயுமே வந்து கிடைக்குது. அவசர தாத்தத்துக்குலாம் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் இருக்கவங்களுக்கு பிரெட் தான் வந்து பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் குளிச்சு ஃப்ரெஷ்ஷாக பாயாச்சு. இன்னைக்கு வந்து ஏன்னா தம்பியோட ஸ்கூலுக்கு அப்படியே போயிட்டு கொஞ்சம் வேலை பார்த்துட்டு வரணும், அதுக்காக தான் சரி கொஞ்சம் வந்து நல்ல ட்ரெஸ்ஸாகவே போட்டுட்டாச்சு. அதுக்கப்புறம் பெட்ஷீட் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி விட்டேன், சின்ன பிள்ளைங்களை வச்சுக்கலாம் இப்போ இப்படி இருக்கும், அதுக்குள்ள நல்லா அதை ஏறணும்னு சொல்லிட்டு என்னோட சின்ன பையன் இதை உருவி உருவி ஏறி உருவிடுவான். என்ன பண்றது, பிள்ளைங்களை வச்சிருந்தா அந்த மாதிரிதான் நடக்கும். அதை நம்ம சரி பண்றது அவங்க வந்து கலைக்கிறதுன்னு அப்படியே போயிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் சரி டைம் எல்லாம் இருக்கு, அதுக்குள்ள லஞ்ச் வேலையில முடிச்சு வச்சுட்டு போனோம்னா வச்சுக்கோங்க, ஃப்ரீயா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து அரிசியை களைஞ்சு வந்து அடுப்புல வச்சிடலாம். சோறுக்கு மொத்தமா நான் எப்பவுமே களைஞ்சு வச்சு விட்டுருவேன், அது பாட்டுக்கு வெந்துரும் டக்குனு. இது ஒரு 10-15 நிமிஷம் தாங்க, ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. ஸோ வந்து வச்சு விட்டுட்டேன் அடுப்புல. இங்கெல்லாம் அந்த மாதிரி வட்ட சட்டி தாங்க பயன்படுத்துவாங்க, ஸோ அதனாலதான் நம்ம இதையே நம்மளும் பயன்படுத்திக்கிறது. இங்க பாருங்களேன், நம்ம மாடி தோட்டத்துல விளைஞ்ச வெண்டைக்காய் ஒவ்வொரு நாளும் 5-6 காயா கொண்டாந்து கொண்டு வச்சு இப்போ இவ்வளவு தூரம் வந்து நிறைய காய் வந்துருச்சு. இது எல்லாமே வச்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து புளிக்குழம்பு பண்ணலாம், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா. எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு பாருங்களேன், நம்மளோட மாடி தோட்டத்துல நம்ம விளை வச்சு அதை சாப்பிடுறதுங்கிறது ஒரு தனி சுகம் தாங்க. நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை வந்து கொஞ்சம் பெரிய துண்டா வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். புளிக்குழம்பு மாதிரி பண்ணோம்னா டேஸ்ட் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மத்தபடி பண்றதை விட இந்த புளிக்குழம்பு பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும். சரி சைட் பை சைடு வந்து முட்டையை வேக வச்சுக்கலாம் சொல்லிட்டு இந்த எக் பாய்லர்ல வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த ட்ரேல முட்டையை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த பட்டனை வந்து ஆன் பண்ணிட்டு அங்கிட்டு சுவிட்சையும் ஆன் பண்ணி விட்டோம்னு வச்சுக்கோங்க. அது பாட்டுக்க வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் லைட் எரியுதா, அது பாட்டுக்க வெந்துருச்சுன்னா அந்த ஆரஞ்சு லைட் வந்து ஆஃப் ஆகும், அவ்வளவுதான். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியா இருக்கு இந்த பாயில் பண்றது, இவ்வளவு டைம் அதெல்லாம் இல்லைங்க. அது பாட்டுக்கு அவுஞ்சிரும், கிராக் உழுகாம வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நான் தண்ணி குடிச்சுக்கிட்டேன், நிறைய தண்ணி குடிங்க, வெயிட் லாஸ் டைத்துல ரொம்ப ரொம்ப நல்லது, உங்க உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி பண்ணலாம்னு பாப்போமா. ஒரு கடாயில எண்ணெய் சூடு பண்ணிட்டு வெந்தயம் வந்து நான் வந்து பொரிய விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு வந்து தட்டி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை இருந்தா சேர்த்துக்கோங்க, என்கிட்ட இல்லை நான் வந்து சேர்க்கல, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பூண்டு தட்டி வச்சிருக்கோம்ல அதை சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க. நான் மேக்சிமம் எல்லாத்துலயுமே வந்து பூண்டு நல்லா தட்டி சேர்ப்பேங்க, ஏன்னா வாய்வு தொல்லை தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க வீட்டுல. ஸோ அதனால பூண்டு நிறைய வந்து சேர்த்துப்போம். அதுக்கப்புறம் பூண்டு கொஞ்சம் லைட்டா வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்துட்டோம்னா நல்லா வந்து மசிஞ்சு வந்துரும் இல்லையா. அதனால வந்து உப்பு சேர்த்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வதக்கு வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து சைடு பை சைடு வந்து பாத்தீங்கன்னா சோறு வந்து வெந்துருச்சுங்க, அதை வந்து வடிச்சு விட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து நம்மளோட வெண்டைக்காவை சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். அதுல இந்த பிசுபிசுப்பு தன்மை போற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இங்க பாருங்களேன், லைட் ஆஃப் ஆயிடுச்சு, முட்டை வந்து இருந்துருச்சு, அதையும் எடுத்து உரிச்சு வச்சுக்கலாம் சைடு பை சைடு வெண்டைக்காய் வந்து வதங்குற வரைக்கும். இந்த மாதிரிதாங்க அடுத்தடுத்து ஒன்னொன்னா பண்ணோம்னா வேலையும் ஈஸியா முடிஞ்சிரும். அப்படியே டக்குன்னு முடிச்சுட்டு வேற வேலைகளை வந்து பார்க்கலாம், இல்லைன்னா எரிச்சலாவே இருக்கும். இந்த சைடு ஒரு சைடு வதக்கி விட்டுக்கிட்டே நான் வந்து முட்டையை வந்து உரிச்சு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் சூடா தான் இருந்துச்சு, பைப்ல தண்ணியை காட்டி காட்டிக்கிட்டே அப்படியே உரிச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் விளையாடு, நான் வடக்க ஏதோ ஒண்ணு பண்ணு,
என்னை தொந்தரவு பண்ணாம இரு சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு வந்துட்டேங்க. அதுக்கப்புறமா வெண்டைக்காய் வதங்கிருச்சு, அதுல வந்து மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்து லைட்டா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா புளி வந்து கரைச்சிருக்கேன், அதை வந்து இது பண்ணிக்கலாம். முட்டையை வந்து அவிச்சாச்சு, நல்லா முட்டை கூடுலேயே வந்து முட்டையை வந்து அவிச்சு வச்சிருக்கோம் பாத்துக்கோங்க, உரிச்சு வச்சிருக்கோம். அது வந்து இந்த டப் வந்து திருவோடு மாதிரியே வந்து இருக்கும், அழகா இருக்கும் ஆனா. அதுக்கப்புறம் சோறும் அந்த சைடு வந்து வடிச்சு வச்சாச்சா. அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் மசாலா வதங்கினதுக்கு அப்புறம் புளியையும் வந்து கரைச்சு ஊத்திக்கிறேன். அவ்வளவுதாங்க, இந்த சிம்பிள் தான். இந்த மாதிரி கார குழங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். எனக்குலாம் இந்த வெண்டைக்காய் சாம்பார் இதெல்லாம் வைக்கிறத பொறிக்கிறத விட இந்த மாதிரி புளி ஊத்தி பண்றது பயங்கர டேஸ்டா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா காரசாரமா சாப்பிட்றதாவே எங்களுக்கு பிடிக்கும். பாருங்க நல்லா வெண்டைக்காய்லாம் கொதிச்சு வந்துருச்சு. ஊர்ல நாங்க வந்து மிளகாய்த்தூள் அரைப்போம், இந்த நம்ம வீட்டு மிளகாய்த்தூள் அது வந்து எனக்கு தீந்துருச்சு, அதனாலதான் இந்த மாதிரி வெறும் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் எல்லாம் சேர்த்துட்டு இருக்கேன். ஊருக்கு போயெல்லாம் கொண்டுட்டு வந்துருவோம் இப்படியும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அம்மாச்சிக்கு காஃபி தான் வந்து போட்டு கொடுக்குறேன். மழை நேரமா இருக்கல, மோர்லாம் கொடுத்தா நல்லது கிடையாது, குளிர்ச்சி இல்லையா, அதனால அவங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு நான் வந்து அதுக்குள்ள ஹஸ்பண்ட் வந்து சின்ன பையனை வந்து கிளப்பிட்டு இருந்தாங்க. தம்பியை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு அப்படியே வந்து கடைக்கு போக வேண்டியது இருக்கு, இன்னொரு ஸ்கூலுக்கும் போக வேண்டியது இருக்கு. அதனாலதான் சரி நான் போய் காஃபியை வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு நாங்க ரெண்டு பேரும் மூணு பேரும் சாரி பைக்ல வந்து கிளம்பிட்டோம். ஃபர்ஸ்ட் தம்பியை ஸ்கூல்ல இருந்து நாங்க வந்து கூட்டிட்டு கிளம்பிட்டோம். இந்த காரை பார்க்கும் போதெல்லாம் அழகா இருக்குங்க, குட்டி உண்டா ஸ்போர்ட்ஸ் கார் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, அதை அவங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்களேன் முருகன் கோயில் வழியா தான் போறோம் பாருங்க, அந்த கோபுரம் தெரியுதா, சின்ன பெரிய வரையும் கூட்டிட்டு நாங்க வந்து கிளம்பிட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இவன் வந்து பிளே ஸ்கூல் வந்து படிச்சான், அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு அங்க வந்து பழைய ஆல்பம் வந்து இருக்குன்னு சொன்னாங்க, அதை வந்து வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் நான் வந்து த்ரெட்டிங் பண்ண வேண்டியது இருந்தது, அதையும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு தாங்க பண்ணனே, மூணு மாசம் ஆச்சு, நமக்கா நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றதே கிடையாது. அதுவும் நான் போன இடத்துல ஒழுங்காவே பண்ணலைங்க, நானே மூணு மாசத்துக்கு ஒருக்கா வர்றேன், எனக்கு நான் பண்றது இந்த த்ரெட்டிங் ஒண்ணுதான், ஏன் இப்படி பண்ணி விட்டாங்கன்னு நான் புலம்பிக்கிட்டே வந்துட்டு இருந்தேங்க. என்ன பண்றது, வீட்டுக்கு வந்துட்டோம். வந்ததுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா தம்பிக்கு இந்த ஆல்பம் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் உள்ளது வந்து கிருஷ்ண ஜெயந்தி போட்டோ, அதுக்கப்புறமா இது வந்து ஸ்கூல் ஸ்டார்டிங் அதாவது ஃபர்ஸ்ட் டே, அது வந்து ரெண்டு வருஷம் வந்து பிளே ஸ்கூல்லே வந்து படித்தான் அது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன் அவங்க வந்து ஒரு ட்ரைனிங் மாதிரி ஒரு ஸ்கூலுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் டேக்கு கூட்டிட்டு போயிருந்தாங்க அது. அதுக்கப்புறம் இது வந்து பானையில வந்து பெயிண்ட் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இதுதான் ஸ்கூல் யூனிஃபார்ம் எல்லோ கலரு அவருக்கு. அதுக்கப்புறமா இது வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டி செட்டை போட்டுட்டு போனது, அதெல்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க, அவங்க ட்ரெடிஷன் அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இது வந்து ரக்ஷாபந்தனுக்கு வந்து ராக்கி கட்டுறது, ரெண்டு வருஷம்ன்றனால ரெண்டு பேர் கட்டுறாங்க பாருங்க. அதுக்கப்புறம் கவனோட பர்த்டே ஒரு வருஷம் அங்க வந்து கொண்டாடணும், அது வந்து அந்த போட்டோ. அதுக்கப்புறம் இங்க பாருங்களேன் அவங்க வந்து கடைசி ஃபைனல் தீபாவளி அன்னைக்கு விளக்கு கொடுக்கறது, அதுக்கப்புறம் கிறிஸ்துமஸ், அதுக்கப்புறம் இந்த சைடு பாருங்களேன் அடுத்த இயர் கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போட்டோஸ் வந்து பாருங்க. கிஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க, சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சைடு பாருங்க, இது வந்து கடைசி அந்த கிராஜுவேஷன் டே இருப்பாங்கல்ல, அதுல நான் தான் வந்து போயிருந்தேன். அந்த போட்டோ டசானாவுக்குமே நான் தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து நிற்பேன், அவங்களுக்கு வந்து அம்மா கிடையாது, அவங்க அப்பா தான். ஸோ அவங்க பாப்பாவுக்கு நான் வந்து டேக் கேர் வந்து அவங்கள அந்த டைம்ல நான் தான் வந்து பண்ணிட்டேன். இப்போ வந்து வேற ஸ்கூல் போயிட்டேன், ஸோ அதனால தான் வீடியோஸ்லையுமே காட்ட முடியல. அதுக்கப்புறம் கடைசியாக இந்த மாதிரி ஃபைனல் டேல வந்து அவங்க கொடுத்தது, கடைசியாக ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்தது, இந்த மாதிரிலாம் நிறைய ஃபோட்டோஸ் வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப மெமரிஸா இருக்குல்ல, நம்ம பையனுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கூல் அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயம், அவனோட ஃபர்ஸ்ட் ஆரம்பம் இல்லையா, அது வந்து சூப்பரா ஆல்பமா இருந்தது. அதெல்லாமே உங்க கூடயும் ஷேர் பண்ணிட்டேன், ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நல்ல வேலைக்கு நம்ம வந்து போயிட்டு வர வரைக்கும் மழை வரலைங்க, அடுத்து மழை வந்துருச்சு, கால இருந்து விட்டு விட்டு வந்துட்டு இருந்துச்சு, நம்ம போன கேப்ல நல்ல வேலைக்கு மழை வந்து வரல, குமுதா ஹாப்பி எனர்ஜி அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா சாதம், அதுக்கப்புறமா வெண்டைக்காய் நிறைய வச்சுட்டு கொஞ்சமா குழம்பு ஊத்திக்கிட்டு ஒரு முட்டை அவிச்சதை வச்சுதான் இன்னைக்கு வந்து சாப்பிட்டேன். ஏன்னா எனக்குன்னு ஏதாவது செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதுவா இருக்கு, இன்னைக்கு வந்து சாப்பிட்டுக்கலாம், நம்ம வந்து மெயின்டைன் தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு, நல்லா காரசாரமா புளிப்பா சாப்பிட்றதுக்கு தொண்டைக்கு ரொம்ப டேஸ்டா இருந்தது. அப்புறம் அம்மாச்சி வந்து போய் கொடுத்துட்டு வந்தேன் சாதம், அந்த வெண்டைக்காய் புளி குழம்பு முட்டை அவிச்சதெல்லாம் வச்சு கொடுத்தாச்சு. இதுவே இந்த சாதத்துக்கு பதில ரவக்களி கேப்பக்களி அதுக்கப்புறம் மில்லட் வகைகள் இந்த மாதிரி நீங்க வந்து வெயிட் லாஸ் டயத்துல யூஸ் பண்ணிக்கோங்க, நான் மெயின்டைன் இன்னைக்கு வந்து எடுத்திருக்கேன் சரிங்களா. அதுக்கப்புறமா டைம்ல வந்து மற்ற டைம்ல எடிட்டிங் இதெல்லாமே பண்ணிட்டு இருந்தேங்க. அப்புறம் தம்பி டியூஷன்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்தாச்சு, டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரத்துல வீட்டுல இருக்கவங்களுக்கு காஃபி போட்டு கொடுக்கணும்ல, அம்மாச்சிக்கு மாமாவுக்கு வந்து காஃபி போட்டு கொடுத்தேன். அம்மாச்சியோட ரெண்டு கப்புமே வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே இருந்தது, அவங்க வேலை பார்க்குற இடத்துலயே கொடுத்தது வந்து வாங்கல. ஸோ அதனால இந்த மாதிரி டம்ளருக்குள்ள வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணி கொண்டு போய் வந்து கொடுத்துட்டு வந்தேன். இப்படிதாங்க முன்னாடி வந்து நாங்க வந்து கொடுப்போம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த கப் அதுக்காக தான் வாங்கினேன், ரொம்ப ட்ரெண்டியா இருக்கே நீட் கொடுத்துட்டு வரலாம் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து நைட்டு டின்னருக்கு 6:30 ஆயிடுச்சு, ஓட்ஸ் தான் வந்து கிண்ட போறேன்.
நல்லா பாருங்க, ரெண்டு கை அளவுக்கு வந்து எடுத்துக்கிறேன். இந்த ஓட்ஸ்ல வந்து கலோரி ரொம்ப லெஸ்ஸுங்க. ஸோ நீங்க வந்து எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம், நல்லா ஃபில்லிங்காவும் இருக்கும். சும்மா தண்ணியில போட்டு ஓட்ஸை அப்படியே கிண்ட போறோம், அவ்வளவுதான். நல்லா கெட்டியா வந்துருச்சுன்னா போதும், அப்படியே ஒரு களி மாதிரி தான். இது கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு துவையலோ சட்னியோ இல்லாட்டா நம்ம வீட்டுல பண்ற கூட்டு பொரியல் இந்த மாதிரி குழம்பு எல்லாத்தையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நான் நிறைய வெண்டைக்காய் எடுத்துட்டு அந்த ஓட்ஸ் கூட அப்படியே ஒரு வெண்டைக்காயை எடுத்து சாப்பிடணும், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க ஓட்ஸ் நினைச்சு பயப்படுறீங்க, அது தனியா சாப்பிட்டாதான் அப்படி இருக்கும். என்ன மாதிரி இந்த மாதிரி அப்படி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன். நிறைய பேர் சொல்றீங்க சிஸ்டர் இப்ப நான் இந்த மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் ரொம்ப நல்லா இருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொன்னீங்க, செம்ம டேஸ்டியா இருக்கும், சூப்பரா சாப்பிட்டாச்சுங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கவங்களுக்கு சாதம் இருந்தது, அதுக்கப்புறம் அந்த காரக்குழம்பு இருந்தது, ஆம்லெட் மட்டும் போட்டு கொடுத்தேன். இன்னைக்கு சிம்பிளா முடிச்சுக்கிட்டேங்க, ஏன்னா நம்ம வந்து உடம்பு வேற இப்படி டயர்டா இருக்கு இல்லையா, அதனால வெளியில பாருங்க சரியான அடம்பல பாத்திரத்தை எல்லாமே கழுவி எடுத்துக்கிட்டேன். கிச்சனையும் ஓரளவுக்கு கிளீன் பண்ணி விட்டாச்சு. மழை வந்து ஓயவே இல்லைங்க, நைட்டு ஃபுல்லா அப்படிதாங்க பெஞ்சிட்டே இருக்குது. அதுக்கப்புறமா நைட்டுக்கு இப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நான் வந்து லைட் வார்ம் வாட்டர் தான் வந்து எடுத்துக்கிறேன் தொண்டைக்கு எதமா. ஒரு கிளாஸ் நல்லா பெரிய கிளாஸ் குடித்தேன், நல்லா இருந்தது. 6:30-7 சாப்பிட்ற பட்சத்தில் நிறைய பசிக்குது அப்படின்னா நிறைய தண்ணி குடிங்க. க்ரீன் டீ, பிளாக் டீ, பிளாக் காஃபி, ஜீரக தண்ணி, இஞ்சி தண்ணி அந்த மாதிரி வந்து குடிச்சிக்கலாம். அவ்வளோதான், அந்த மாதிரி வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து தொண்டைக்கு சூப்பராக இருந்ததுங்க, சூப்பராக குடித்து இன்னைக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னைக்கு தேவை நான் வந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டேன், நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிப்பேன்னு நம்புறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய நிறைய நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்னெல்லாம் பண்ணுறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.